2020-2021 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சனியன்று தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட் பற்றி தொழில்துறையினர் கூறும் கருத்துக்களை பார்க்கலாம். சில சலுகைகள் வந்திருக்கு, ஆனால் இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் வந்து இப்போது 3.8% வரைக்கும் போட்டு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் அதிகமாக செலவு ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கானமி கொஞ்சம் ஸ்பர்ரப் ஆகலான்னு எதிர்பார்க்குறோம். இதில் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு எடுத்துட்டால் இந்த நியூ இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு இம்பெட்டஸ் கொடுத்துருந்தாங்க, டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் குறைச்சிருந்தாங்க, அதை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து நல்ல சலுகைகள் கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஹாலிடே பீரியட் வந்து 3 இயர்ஸ், இன் பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ்க்குள்ளே எடுத்துக்கலான்னு சொல்லி, இது போக அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கும் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் வாட்டர் ஸ்டோரேஜுக்கு வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இன்லேண்ட் வாட்டர் வேஸ் டெவலப்மெண்ட் வந்து ஒரு நல்ல அம்சம். இன்லேண்ட் வாட்டர் வேஸ் டெவலப்மெண்ட் ஆகும்போது அதுக்கு சுற்றி இருக்கிற இடங்களையும் டெவலப் பண்ணுறதுக்காக ப்ராஜெக்ட் பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இண்டஸ்ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது இந்த ட்ரெட் ஸ்கீமில் கொண்டு வர்றது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் கிரன்ச்சை வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ணி கொடுக்கும். அது ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவு. ஆனால் இந்த ஜிஎஸ்டியில் வந்து இனியும் மேபி ஃப்யூச்சரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இருக்கும், பட் இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு ரேட் கட்டு இதெல்லாம் எதிர்பார்த்தோம், அது வரல. நாங்கள்லாம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங், ஒரு மோட்டார் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஏன்னா அது ஒரு டைவர்சிஃபைடு மேனுஃபேக்சரிங், எங்களுக்கு ஒரு புது வியாபாரம் வந்து அதில் கிடைக்கும்னு. பட் அதுக்கு ஒரு ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டச் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். விவசாயம் மற்றும் உள்கட்டமைப்பு இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. குறிப்பாக பம்ப் செட் இண்டஸ்ட்ரி சொல்ல போனால் விவசாயத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாலும், 20 லட்சம் விவசாயிகளுக்கு சோலார் பம்ப் செட் வழங்க உள்ளதாலும், மேலும் ஜல்சக்தி அபியான் எனப்படும் இந்த சுகாதாரமான குடிநீர் திட்டத்துக்கு 3.6 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்திருப்பதாலும் பம்ப் செட் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். அது மட்டுமல்ல, 5 கோடி வரை கம்பல்சரி ஆடிட்டிங் ஐடி இல்லைங்கிறது, இதுவரைக்கும் 1 கோடி இருந்தது, 5 கோடியாக உயர்த்தி இருக்கிறது. இன்கம் டேக்ஸ் லிமிட்டெல்லாம் அதிகம் பண்ணியிருக்கிறது. ஜிஎஸ்டி ஏப்ரல்லிருந்து எளிமைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி ரிட்டர்ன், இதெல்லாமே மிகப்பெரிய வரவேற்கத்தக்க அம்சங்கள். ஒட்டுமொத்தத்தில் அரசாங்கம் கூறியபடி 10% GDP வளர்ச்சியை இந்த பட்ஜெட்டால் அடைய முடியும் என்று நம்புகிறேன்.